ഭൂം ശ്രീം തത്പുരുഷായ വിദ്മഗേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമഗി തന്നോ തന്തി പ്രചോദയാത്. ഭൂം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്ര സനിയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. 30/8/2018 விளம்பி வருடம் ஆவணி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தி. இரவு 8:41 பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் ரேவதி. மாலை 7:28 பின்பு அசுபதி. நல்ல நேரம் காலை 10:45 11:45 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 3 வரை. யமகண்டம் காலை 6:00 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்தரம் ஹஸ்தம். சுப முகூர்த்த நாளாக இருக்கக்கூடிய இன்றைய நாளில் பிறப்பு எண் 3, விதி எண் 4. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். பொன்னான எண்ணமும் போர் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க சொந்த தொழில் பண்ணக்கூடிய ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். ஏற்கனவே சொந்த தொழிலில் உள்ளவங்க மந்தமாக இருந்த தொழிலிலிருந்து மாற்றங்களை காணக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகியம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LA. இனிமையான வார்த்தைகளை இயல்பாக பேசக்கூடிய ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி உப ஜெய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி வெகுமானம் அதிகரிக்கும். மீனவர்களுக்கு கடலில் வருமானமும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால படபடப்பை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் புன்னை நல்லூர் மாரியம்மன். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VA. புத்தகத்திலும் தத்துவத்திலும் புதுமையை விரும்பக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இணக்கமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் அமர்ந்து தன குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால கதை கட்டுரை கற்பனை தத்துவம் எழுத்துத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களையும் தொழில்துறையில் உள்ளவங்க பெரும் மாற்றங்களையும் சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PA. பரபரப்பாக செயல்பட்டு பதவியை தக்க வைத்து கொள்ளக்கூடிய கடகராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெறுப்புக்கள் விலகி பொறுப்புகள் சேரக்கூடிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி சந்திர பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால விவசாயத்துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி அதிகரிக்கும். வெளிநாடு போனவங்களுக்கு கடந்த காலங்களில் ஏற்பட்ட அவமானம் விலகி இன்றைய நாளில் வெகுமானம் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஒப்பிலியப்பன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DR. உண்மையும் தனித்தன்மையும் நிறைந்த சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கண்ணும் கருத்துமாக செயல்பட வேண்டிய பொன்னான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட
ஜென்ம ராசி அதிபதி சூரிய பகவான் ஜென்ம ராசியிலேயே ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் பாதிக்காது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நாகநாதர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OW. அரும்பும் புன்னகையால் அனைவரையும் கவர்ந்திழுக்கும் கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏராளமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சுக்கர பகவானும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவானும் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண வாய்ப்பு அமையும். திருமணமான தம்பதியர்களுக்கு அழகான ஆயுள் தீர்க்கமான புத்திர பேர் உருவாகும். வளர்ந்த பிள்ளைகளால் கிளர் தெளிந்த தொல்லைகள் குறையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சி கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முல்லை வனநாதர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JZ. இசையிலும் இறை பக்தியிலும் ஈடுபாடு நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கலக்கமான சூழ்நிலை விலகக்கூடிய இணக்கமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உப ஜெய லாபஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உதவியும் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இன்றைய நாளில் அமையும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால தேனாக பேசுகிறவங்ககிட்ட வீணாக போகாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YV. சீர்திருத்த சிந்தனைகள் நிறைந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய சந்தோஷமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் கஜகேசரி யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்ப்புகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபொடியாகக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆசை வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திட்டை வசிஷ்டேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் OT. படித்ததையும் பிடித்ததையும் மதித்து வாழும் தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அமைதி மிகுதியாகக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவானும் பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பிதா பிள்ளைகளுக்கிடையே கடந்த காலங்களில் இருந்த பிணக்குகள் மறைந்து இணக்கமான சூழ்நிலை இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பெரிய நாயகி அம்மன். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KU. மனிதாபிமானமும் மனோ வலிமையும் இயல்பாகவே அமையப்பெற்ற மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய உண்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால உத்தியோக வாய்ப்பை எதிர்பார்த்தவர்களுக்கு நல் உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வும் விரும்பிய இடம் மாற்றமும் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில பேருக்கு அஜீரண கோளாறு ஏற்படும். கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேனு புரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IN. நிதானத்தோடு செயல்பட்டு நினைத்ததை அடையக்கூடிய கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இழந்த செல்வம் திரும்ப கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். கடந்த காலங்களில் ஏளனமாக பார்த்தவங்க இன்றைய நாள் யதார்த்தமாக பார்ப்பாங்க. கடந்த காலங்களில் மதிப்பே இல்லாமல் பேசின ஒரு சில பேர் இன்றைய நாளில் மிகப்பெரிய சிறப்போடு பேசக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி
ஒன்பதாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சகோதர வகையில் சமாதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ராமச்சந்திர பெருமாள். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் வெளிர்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JH. ரகசியம் காப்பதில் வல்லவராகிய மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உண்மையான வரவு கிடைக்கக்கூடிய நன்மையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால கஷ்டகாலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையின் மூலமாக கௌரவம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 8 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவர மீனில் நழுவர மீனை போல நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாண்டுரங்கர். அதிர்ஷ்டையன் 4 அனுகூலமான வர்ணம் ராமர் பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RX. ஆன்மீக தகவல். இன்றைய பகுதியில் லட்சுமி வீட்டில் தங்குவதற்கு அல்லது வீட்டில் லட்சுமி செல்வம் கிடைக்கிறதுக்கு லட்சுமி வாசம் செய்வதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. பொதுவாகவே லட்சுமி கடாட்சம் வீட்டில் இருக்கணும் அப்படின்னா அபசகுணமான வார்த்தைகளை அறவே தவிர்ப்பது நல்லது. ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரமான குடும்பமாக இருந்தால் கூட, அதாவது திரைப்படம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயோ சீரியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலேயோ டிவி மூலமாக தேவையில்லாத ஒப்பாரி தேவையில்லாத அவசரமான வார்த்தைகள் ஒரு சில நேரங்களில் ஒழிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான சூழ்நிலைகளை கூட அறவே தவிர்த்து இருந்தீங்க அப்படின்னா அந்த வீட்டில் லட்சுமி வாசம் செய்வாள். அதே சமயத்தில் பெண்கள் பொறுமையோடு இருக்கிறது நல்லது. அதற்காக ஆண்கள் வந்து பொறுமை இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்ல கிடையாதுங்க. பெண்ணுடைய பொறுமை தான் லட்சுமி கடாட்சத்திற்கு மிகப்பெரிய பெருமையாகவும் இருக்கிறதாக சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்கு. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.